மாமல்லபுரத்தில் நடைபெற்று வரும் சர்வதேச அலைச்சறுக்கு லீக் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த சஞ்சய் செல்வமணி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் சர்வதேச அலைச்சறுக்கு போட்டி கடந்த 14ஆம் தேதி தொடங்கியது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, ஜப்பான் உள்ளிட்ட 10 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர். ஆண்கள் பிரிவில் 64 பேரும் பெண்கள் பிரிவில் 16 பேரும் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தி வருகின்றனர். தரப்புள்ளிகளைக் கொண்ட இந்த சர்வதேச போட்டியானது முதல் முறையாக இந்தியாவில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறுவதன் மூலம் உலக அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை வீரர்கள் பெறுவர். மாமல்லபுரத்தில் பன்னாட்டு வீரர்கள் ராட்சத அலைகளுக்கிடையே செருக்கிச் சென்று அசத்தினர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த சஞ்சய் செல்வமணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். இதன் மூலம் சர்வதேச அலைச்சறுக்கு லீக் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் என்ற சிறப்பை அவர் பெற்றுள்ளார். என்எல்சி நிறுவனம் கடந்த ஆண்டில் 28% லாபம் ஈட்டியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. என்எல்சி சுரங்க விரிவாக்க பணிக்கு நிலம் கையகப்படுத்துவதில் தாமதமானதால் மின் உற்பத்தி இலக்கை அடைய முடியவில்லை என என்எல்சி தலைவர் பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி நிறுவனத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. அந்நிறுவனத்தின் தலைவர் பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய அவர், நிலம் கையகப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டதால் முதல் காலாண்டில் மின் உற்பத்தி இலக்கில் 76% மட்டுமே எட்ட முடிந்ததாக கூறினார். அதே நேரத்தில் என்எல்சி நிறுவனம் கடந்த ஆண்டில் 28% அதிக லாபம் ஈட்டியுள்ளதாக அவர் கூறினார். In the Nayveli mines, we could achieve only 85% of target in lignite production and 76% of thermal power generation for the first quarter. We are hopeful that upon resolving the issues, lignite production and power generation will be ramped up and we would be able to achieve the target for the financial year. மேலும் 2022-2023 ஆண்டில் என்எல்சி நிறுவனம் தமிழக அரசின் கருவூலத்திற்கு 429 கோடியும் மத்திய அரசிற்கு 1452 கோடி ரூபாயும் வழங்கியுள்ளதாக என்எல்சி தலைவர் பிரசன்னகுமார் மோட்டுப்பள்ளி தெரிவித்தார். சென்னை அருகே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராம மக்கள் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியை ஏற்றினர். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமையவிருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மற்றும் சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த 13 கிராம மக்கள் 385 நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுதந்திர நாள் கொண்டாட்டத்தை புறக்கணித்து கிராம மக்கள் வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டியும் கிராம சபை கூட்டத்தை புறக்கணித்தும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் ஊராட்சி மன்ற நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற சுதந்திர நாள் விழாவிற்கு மாணவ மாணவிகளை அனுப்பாமலும் குழந்தைகளின் பெற்றோர் புறக்கணித்தனர். விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமம் முழுவதும் தெருக்களில் கருப்பு கொடி தோரணமாக கட்டி வீடுகள் தோறும் கருப்பு கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இன்று ஒரு துரதிர்ஷ்டவசமாக சுதந்திர தின விழாவை கூட நாங்கள் புறக்கணிக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம். அதாவது பொதுவாக சுதந்திர தின விழாவில் நாங்கள் அப்படி செய்யக்கூடாத நிலையில் இருந்தாலும் கூட எங்கள் மண்ணை காப்பாற்ற வேறு வழி இல்லை. சுதந்திர நாள் விழாவை ஒட்டி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திலும் ஊராட்சி மன்ற தலைவரும் வார்டு உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் மட்டுமே கலந்து கொண்டனர்.